மாநிலம் ஆலப்புழ மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் தீவிரமாக பரவி வரும் சூழ்நிலையில் தமிழக கேரள எல்லையில் தமிழக கால்நடை துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழ மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் சிறுதன பஞ்சாயத்துகளில் வாத்து வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் பறவை காய்ச்சல் மிகவும் தீவிரமாக பரவி வருகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டு பறவைகள் உயிரிழக்க துவங்கியுள்ளன. கேரள கால்நடை துறை இந்த இரு பகுதிகளிலும் இருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவி இருப்பதை உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் அங்கு வாத்துகளை கண்காணித்து நோய் உறுதி செய்துள்ள பகுதிகளில் உள்ள சுமார் 18,000 வாத்துகளை அழிப்பதற்கு கேரள கால்நடை துறை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வாத்துகளை விற்கவும் இறைச்சியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குமரி மாவட்ட எல்லையான படந்தாளுமூடு சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள தமிழக கால்நடை துறையினர் கேரளாவிலிருந்து வரும் சரக்கு வாகனங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கின்றனர்.